தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்ம நிறைய நடிகர் நடிகைகளை இழந்துட்டு வரோம் தமிழில் மட்டும் கிடையாது எல்லா மொழிகளிலையும் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் கொரோனா காலமாக அதைவிட மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையால் மரணங்கள் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதைய அதாவது மாரடைப்பு அதற்கப்பறம் திணறல் அதையும் தாண்டி மன அழுத்தம் விரக்தி தற்கொலைன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் எஸ்பிபி அவர்களில் ஆரம்பித்து நிறைய பேரை வந்து நம்ம இழந்திருக்கோம் பார்க்குறோம் அதில் ரூபன் அவர்களும் இருக்கிறாரு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நடிகர் நடிகைகள் அப்படின்னு வந்து பார்த்தா அமிதாப் பச்சன் அபிஷேக் ஐஸ்வர்யா அப்புறம் அவங்களுடைய மகள் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் நிக்கி கல்ராணி அதே மாதிரியாக வந்து பார்த்தோம்னா அர்ஜுன் அவர்களினுடைய மகள் ஐஸ்வர்யா அதையும் தாண்டி விஷால் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதில் ஒரு சிலர் வந்து மீண்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நிறைய கலைஞர்களை நம்ம வந்து இழந்துட்டோம் இந்த இரண்டு ஆண்டுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியாக ஒரு முக்கிய நடிகையாக மராத்தி மொழியில் விளங்கிட்டு இருந்த ஒரு நடிகை தான் உயிரிழந்திருக்கிறாங்க அதுவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தா அசலாட்டா அப்படின்ற ஒரு நடிகை தான் இவங்களுடைய நடிப்பு மூலமாக மக்களிடையே ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பு பெற்றவங்க திடீர்னு இவங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவங்க மருத்துவ சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருக்கிறாங்க இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் ஆகணும் மக்கள் எல்லோருமே ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின் தான் சொல்லணும் இவங்க இருந்த சிறிது ஆனால் கூட இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் இவங்களுடைய இழப்பு மறுபடியும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அஸ்லாட்டா அவர்களுடைய ஆன்ம சாந்தியடைய நம்மளும் கடவுளை வேண்டிக்கலாம் இது இப்படி ியை நீடிச்சுக்கிட்டே இருந்தால் இன்னும் நம்ம எத்தனை பேரை இழக்க நேரிடுமோ தெரியலை ஏற்கனவே மூன்றாவது அலை வந்து ரொம்பவே சீரியஸாக அடுத்து நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சுகாதாரத்துறை நம்ம ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கௌன்ஸ் உங்களை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்